ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான நல்லது நடக்கக்கூடிய காலம் வரப்போகுதுன்னு நான் சொன்னபடியே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. நீ எதையெல்லாம் தேடிக் கொண்டிருந்தாயோ, எதையெல்லாம் அடைவதற்காக ஆசைப்பட்டாயோ, எல்லாமே இப்போ தானாக உன்னை தேடி வரப்போகுது. இனி உனக்கான விஷயங்கள் எல்லாம் நடந்த பிறகு உன்னுடைய பிரார்த்தனைகளும் சந்தோஷம் நிறைந்த வார்த்தைகளும் எப்படி இருக்க போகுதுன்னு நான் சொல்லட்டுமா? சாயப்பா, இப்போ எனக்கு தேவையானதுக்கும் அதிகமாகவே நிறைய செல்வம் இருக்கு. நான் பணக்காரனா இருக்கேன். என்னுடைய திறமையை முழுமையாக பயன்படுத்தி எந்த தடையும் வராம என்னால சிறப்பா வேலை செய்ய முடியுது. எனக்கு பல வழிகளிலிருந்தும் பண உறவு வந்துகிட்டே இருக்கு. நான் நிம்மதியா இருக்கேன். என்னுடைய குடும்பமும் நானும் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கோம். எங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வழிகாட்டியதற்கும் என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கும் உனக்கு ரொம்ப நன்றி சாயப்பான்னு. இப்படிதான் இனி வரும் காலங்கள்ல நீ பேசுற வார்த்தைகளும் உன்னுடைய பிரார்த்தனைகளும் இருக்க போகுது செல்லமே. எப்படி தெரியுமா? நீ உன்னுடைய வேண்டுதல்களை என்கிட்ட சொல்லும் போதே உன் சாயப்பா ததாஸ்து, சுபமஸ்து, பணமஸ்து, பாக்கியமஸ்து, சௌபாக்கியமஸ்துன்னு நீ கேட்ட எல்லா வரங்களும் அப்படியே உனக்கு கிடைக்கட்டும்னு ஆசீர்வதிச்சிட்டேன். இனி உன் வாழ்நாள் முழுவதும் நீ சிரித்து கொண்டே சந்தோஷமாக வாழ தயாராக இரு. துயரங்கள் உன்னை நெருங்கவே பயப்படும்படி உனக்கு பாதுகாப்பாய், பாதுகாப்பு கவசமாய் நானே வந்து நின்றுகிட்டு இருக்கேன். நீ எதை செய்தாலும் சிந்தித்து செயல்பட்டு கொண்டே வாழ பழகு செல்லமே. அப்படி மட்டும் நீ செய்ய ஆரம்பிச்சிட்டினா பொய்களும் பொய்யான உறவுகளும் உன்னை நெருங்குவதற்கே பயப்படுவாங்க. வாழ்வில் எது நடந்தாலும் எது கிடைச்சாலும் அதை அப்படியே ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை உருவாக்கிக்கிட்டினா வாழ்க்கை உனக்கு சிறப்பாக இருக்கும். மனிதர்களின் வாழ்நாள் என்பது மிகவும் குறுகிய காலம்தானே. வாழ்நாள் குறுகியதாக இருக்கும்போது அந்த குறுகிய காலத்திலும் எதற்காக கோபப்படணும்? எல்லாத்தையும் தேவையில்லாத விஷயங்களா நினைச்சு தூக்கி எறிஞ்சிடு. அதை விட என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு பயப்படுறதும் ஒரு மோசமான விளைவைதான் உண்டாக்கும். அதற்கு பதிலாக நடப்பது எதுவாக இருந்தாலும் என்னதான் ஆகுதுன்னு பார்த்துக்கலான்னு எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்தால் எல்லாமே உனக்கு இனிமையான நினைவுகளாக இருக்கும் என் செல்லமே. ஒரு சின்ன விதைய மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சா கூட அதற்கு எவ்வளவு சிறப்பான எதிர்காலம் இருக்கு. மரங்களை வெட்டி விட்டால் கூட அது மீண்டும் எவ்வளவு அழகாக வளர்ந்து வருது. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில வெறும் தோல்விகள் தானே வந்திருக்கு, வெறும் கஷ்டங்களும் துன்பங்களும் தானே வந்திருக்கு. இதுக்காக நீ சோர்ந்து போனா உன் வாழ்க்கையை யார்தான் வாழ்வது என் செல்லமே? விதைகளையும் மரங்களையும் மனசுல நினைச்சுக்கோ. அவைகளே அப்படி இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான மானிட பிறவியான உன் வாழ்க்கையை மட்டும் நான் உயர்த்தாமலா விட்டு விடுவேன்? நிச்சயமா எல்லாத்தையும் சரி செய்றேன். நீ எதுக்காக கவலைப்படுறியோ, எதுக்காக வருத்தப்படுறியோ, எதை நீ துன்பமாக நினைக்கிறியோ, எதெல்லாம் உன் பிரச்சனைகளாக இருக்குதோ அத்தனையும் சரி செய்து உனக்கான உயர்ந்த வாழ்க்கையை நான் கொடுப்பேன். எல்லாமே சரியாகும்படி உனக்கு துணையா நான் இருக்க போறேன் செல்லமே. உன்னுடைய பேராசை எப்போது முடிகிறதோ அங்கிருந்தே உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி தொடங்க ஆரம்பிச்சிடும். எப்பொழுது நீ புன்னகையோடு மகிழ்ச்சியோடு இருக்க ஆரம்பிக்கிறியோ அப்பொழுதே உன் வாழ்க்கை வளமானதாக மாறிவிடும். இந்த மகிழ்ச்சியும் புன்னகையும் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையில இருக்கணும் நீ நினைச்சினா எல்லோரிடமும் அன்பு செலுத்தினால் போதும், எல்லாமே தானாக உன்னை தேடி வரும் செல்லமே. இனி நீ எதை தேடியும் போக வேண்டியதில்லை. எல்லாமே தானாக உன்னை தேடி வந்து சந்தோஷப்படுத்தும். உன்னுடைய வெற்றிகரமான வாழ்க்கை உனக்கு இருக்கணும்னு தான் நான் தீர்மானிச்சு வச்சிருக்கேன். அது எப்படி கிடைக்கும் தெரியுமா? வெற்றிகரமான வாழ்க்கையை நீ வாழணும்னு நினைச்சினா உன் மனசுக்குள்ள நேர்மறை எண்ணங்களும் தன்னம்பிக்கையும் அயராது பாடுபடக்கூடிய விடாமுயற்சியும் எப்போதும் சோர்ந்து போகாத மாறாத உற்சாகமும் உன் மனசுல இருந்துகிட்டு மகிழ்ச்சியோடு எல்லோரிடமும் சிரிச்சு பேசிக்கிட்டு உன் வேலையை செய்யணும். நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்துக்கே நீ நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு உனக்கு உயர்வான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். ஓம் சாய்ராம்.